பிரியா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். தேவதாஸ், தேவர்தாஸ், உன் வாழ்க்கையிலே இன்னைக்கு ரெண்டு அபூர்வமான சம்பவங்களை எனக்கு காட்டியிருக்க. ஒன்னு நல்ல பொண்ணு, இன்னொன்னு நல்ல நண்பன். ஹலோ பிட்டி, நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோம்? வரும்போது எவன் எதை கொண்டு வந்தா, போகும்போது எதை கொண்டு போனா? ஏதோ பிரியத்துல குடுக்கிறாரு, வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. நீ சரியாவே இல்ல, நானே விடுறேன். உனக்கு ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். நீ சொன்ன கேளு, உனக்கு ரோடே தெரியாது, நான் தான் விடுவேன். என்ன ஏறிட்டியா? பிரேக் எங்க இருக்கு? பொட்டி நிறைய பணத்தை வச்சு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. பணமாவது பரலோகத்துக்கு பயணம், நோட்டுக்கடியில வேட்டுடா முட்டை. சருன்னு கார்ல போகும்போது சாரு க்ளோஸ். பெட்டி ராஜாட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்டா? ஏன் மை காட், அதுல அந்த ரவுடி பசங்க டைம் பாம் வச்சிருக்காங்க. எங்க போறதுன்னு தெரியல, இவன் தான் என் மகன். இவனை தேடுறாங்க. நீங்க விழ வேண்டிய கார்லதான் விழுந்துருக்கீங்க. ஆமா, இனிமே இவனை தேடாதீங்க. இவனை புடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இங்கே இருங்க, அப்புறம் உங்களை தேட முடியாது. எங்களை வச்சிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. பெட்டி, பெட்டி நான் தூக்கிறேன். அம்மா பின்னாடியே வாங்க, பேசிட்டே வாங்க, அப்பதான் நீங்க வர்றீங்களான்னு தெரியும். டாக்டர், உயிருக்கும் ஆபத்துல, உயிருக்கும் ஆபத்துல, ரத்தம் தான் கொஞ்சம் அதிகமா போயிருச்சு. என்ன காப்பாத்தணும்? கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். வேண்டாம், ஏறத்த தடுத்துருங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். கொஞ்சம் தேங்க்யூ டாக்டர். விசுவாசம், என்ன கொள்றதுக்கு பாவம் வச்சவன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கிறேன். காரோட ராஜா இந்நேரம் கைலாசம் போயிருப்பான். ரொம்ப சிரிக்காதீங்க. நம்ம லீடர் திவாகருக்கு இவன் போனா மட்டும் போதாது, இவனை சைடு பண்ற அத்தனை பேரும் போகணும். அடுத்த பலி அந்த வக்கீல் ஆத்தார்கள். கரெக்ட். ராஜாவுக்கு ஆயுசு 100 தான். இப்ப உங்க ஜாதகத்தை நான் பார்க்கறேன். நேரம் இல்லையா? யார் அது? நந்தம் பைரவே, கதவு திறக்க காஞ்சனா? இன்னைக்கு இங்க ஆட்டம் எதுவும் கிடையாது, வேற வீட பாரு. கதவு திறக்காம என்ன அலட்சியப்படுத்தின? உன்னோட சின்னத்தர ஒண்ணு சும்மா விட மாட்டான். கதவு திற. இதோ பாரு பைரவா, சின்னதோட பேரை சொல்லி என்ன பயமுறுத்தாத. ராஜா உன்ன ரசிக்கணும்னா கதவு திற. என்ன புதிர் போடுற? என்ன, ஒரு ராஜா தான் கொல்ல வர்றான்,
அவன் தூக்கு மடைக்கு போக வேண்டாம்னா கனவு தர படும் பாட்டை எல்லாம் சொன்னதோ மாடை காட்டை தோதுவிட்டேன் வந்ததோ இந்த வஞ்சி படும் பாட்டை எல்லாம் சொன்னதோ கை கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தா என் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல நான் எப்பவும் சத்தியம் தான் பேசுவேன் ஆனந்த் நான் உனக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்க போறேன் பரிசா என்னது வீட்டுக்கு வா சொல்றேன் வேலூர் ஜெயில 7 வருஷம் இருந்துட்டு இப்பதான் விடுதலையான அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட இது உனக்கே வெக்கமா இல்ல வெக்கம் இல்ல சார் ஆமா சார்
மானம் ரோஷன் இந்த சின்னதுரைக்கு உண்டே தவிர வெக்கம் நம்ம பக்கத்திலேயே வந்ததில்ல. அப்போ மனுஷன் நடந்துக்கிற உத்தேசமே இல்ல. இப்படி கைதியாவே வாழ்க்கை போற கடத்திடலாம்னு நினைக்கிறியா? கைதியா வாழ்ந்த ஒரு பெண்ணை காப்பாத்த போய்தான் எனக்கு இந்த கொலகாரங்கிற பேர். காஞ்சனாங்கிற ஒரு அழகான பெண், அவளுக்கு ஒரு தாய் மாமன், உழைச்சு சம்பாதிக்க மனசு இல்லாம அவளை ஊர்ல விட்டு சம்பாதிக்க பார்த்தான். அவ அழுதான். அவ அழுகை நிறுத்தணும்னு நினைச்சேன். ஒரே சொர்க்கு அவ மாமனை க்ளோஸ் பண்ணிட்டேன், போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். முடிவு, ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்தினதுக்காக ஜட்ஜனுக்கு மெடல் கொடுப்பார்னு நினைச்சேன், ஆனா 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாரு. சரி, விடுதலை ஆனவ ஏன் திரும்பி வந்த? மறுபடியும் காஞ்சனா மேட்டர் தான். ஹோட்டல்ல தின்னுகிட்டு இருந்தேன், எவனோ ஒரு மைனர் பையன் காஞ்சனாவ கடுத்துறதா பேசிக்கிட்டு இருந்தான். ஒரே சொர்க்கு, அவனையும் மேல கடத்திட்டேன். மறுபடியும் சரண்டர் ஆகி நேரா இங்க வந்துட்டேன். அது சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க சார். நம்ம ரூம் நம்பரை சொல்லிடுங்க, வார்டனை கூப்பிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க, ரொம்ப பசிக்குது சார். நல்ல விசித்திரமான ஆளியா நீ. விசித்திரமான உலகத்துல விசித்திரமா தான் சார் இருக்கணும். கான்ஸ்டபிள், நான் கூப்பிடுறேன். யார் கூப்பிட்டா என்ன சார், உள்ளதானே தள்ள போறீங்க? ஓஹோ, நம்ம பழைய தோஸ்து. என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்ல ஸ்பெஷல் ரூமா போட்டு கொடுத்துருப்பா. கைய பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் தான் வர்றேன். வேண்டாம், இன்னைக்கு நீங்க குடிக்க கூடாது. எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு சந்தோஷமா பேசணும். குடிச்சா மன விட்டு சந்தோஷமா பேச முடியாத பைத்தியம். கனித்தண்ணீர் உள்போக 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 தன்னை மறந்து கண் தண்ணீர் வந்துவிடும். மன விட்டு சந்தோஷமா பேசணும்னா அழணும், அழணும்னா குடிக்கணும். ராஜா, ஒரு நோயாளி இன்னொரு நோயாளி கிட்டதான் தன் வேதனைய சொல்லி மனசு ஆத்திக்கிறான். அதே மாதிரி நமக்குள்ள நம்ம வேதனைகளை ஏன் பரிமாறிக்க கூடாது? என்னடா நீயும் வந்துட்ட? உனக்காக தான் வந்தேன் குரு. எனக்காகவா? அதான் ரீல் விடுறிய. ஓ காஞ்சனா, கை மாறிட்டான் குரு. நீ காப்பாத்தினதை மறந்துட்டு அந்த காஞ்சனா நிம்மதியா பணம் இருக்கிற மைனரை தேடிக்கிட்டான். கண்டான பாத்துதான் சொல்றேன், அந்த சூப்பர் மார்க்கெட் ராஜா இல்ல பாத்துருக்க. இப்ப அவர் வீட்டுல மட்டும் இல்ல, காஞ்சனா மனசுக்குள்ளயும் புகுந்துட்டான். புறப்படுங்க. என்னது, காதையை கேட்டுட்டே இருந்த,
பாதியில ஓடுனே இப்ப வந்து என்ன வீட்டை விட்டு போக சொல்ற கதைக்கு இடைவேளை வேணுமா? இடைவேளை இல்லைங்க. மரான சின்னதுர அவன் நம்ம கதைக்கு முடிவை எழுதிடுவான். ஆட்ட வெட்டுறவன் கூட ஆண்டவனை கும்பிடுவான். இவன் யாரையுமே கும்பிடாம ஆள வெட்டுறவங்க. மனுஷத்தனத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம். தயவு செஞ்சு எனக்கா இங்கே ஓடிடுங்க பிளீஸ். பாட்டு பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குற? 20 வருஷம் ஜெயில் தண்டனையில உள்ள தள்ளிருப்பான், எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா? உன்னை மனசார காதலிச்சேன். நான் உயிரோட இருந்தாலும் சரி, சத்தாலும் சரி, வேற யாரும் உன்னை தொட விட மாட்டேன். இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில்ல. எந்திருக்கிறியா இல்லையா? பேர் என்ன? தொட்டில வைக்காத பேர். நான் தட்டு தடுமாறிட்டு இருந்தப்ப ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பெயர். அந்த தெய்வம் வச்ச பேரை தெருவில் போற பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா? நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேரை வாங்கட்டுமா? என் பேரை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுட. உன் பேர் ராஜா தானே? சொல்ல. அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு, இல்லனா இந்த வைரத்தை தின்னுட்டு நான் செத்து போடுவேன். சிப்பைத்தியம், இவனுக்காக வைரத்தை தின்னுட்டு சாகிறதா இருந்தா அந்த வைரத்தோட மதிப்பு என்ன? என்னடா சொன்ன? என் பேரை தானடா கேட்ட? நான் தானடா ராஜா. தப்பிக்கவே முடியாது. நீயா மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. ஐ வான் யூ, கம் ஆன். நான் ரோஷக்கார இன்ஸ்பெக்டர். என்ன தண்ணி காட்டின பைய தலைய வாங்குற வரைக்கும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். போலீஸுக்கு பிடிக்காதவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற சின்னதுரைய காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை, அவ்வளவு. உனக்கும் எனக்கும் ராஜா புதியது. அதனாலதான் ரகசியமா பேச உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சின்னதுரை, ராஜா கணக்க கச்சிதமா தீத்திடலாம். என்ன சொல்ற? நான் ஒருத்தனே அவன் அடிச்சாதான் அது வீரம். பேக்ரவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா வீரம் கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும். என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட தொழில் இருக்கு, முடிச்சிடுவோம். டீல். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே கடன் வாங்கினதில்லை. ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன். உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முத முதல்ல நீங்க எங்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டா
என் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாத்துவதா? நீ வக்கீலாச்சே, உங்களையே மடக்கிட்டேன்ல. அப்படியே வச்சுக்க. ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன். அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சேலஞ்ச்? சேலஞ்ச். ஓகே. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது, உன்னையும் பார்த்திருக்க முடியாது. தம்பி ராஜா தான் என் பிள்ளை எங்கிட்ட சேர்த்துச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாய கொண்டாந்து சேர்த்துட்டான். எப்பவும் நான் இங்கே இருக்கேன், என்னை யாரும் தேட மாட்டீங்க. சாரிம்மா. ஆனந்த், இது என்னுடைய தங்க லலிதா. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எதை திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எனக்கு கொடுத்து தான் பழக்கம், திருடி பழக்கம் இல்லை. என்கிட்டயே சொல்றீங்களா? தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. முன்ன எங்க வீட்டுல திருடுனீங்கல்ல? அப்பவும் திருட இல்லை, இப்பவும் திருட இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருந்திருந்தா நான் பிளாட்ஃபார்ம்ல சுத்தி இருக்க மாட்டேன். அப்போ கதை சொல்ல வந்தீங்களா? உண்மை விளக்குறதுக்காக என்ன திருடேன்னு சொன்னாங்க. நீ அதை நம்பினேன். சின்ன வயசுல இருந்தே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிச்சைக்காரன்னு சொல்லியிருந்தா நான் தாங்கியிருப்பேன். ஆனா திருடேன்னு சொன்னீங்களே, அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல. பேபிமா, இதோ உங்க நெக்லஸ். நான் ஏற்கனவே கடையில வித்துட்டேனே, நீங்க எப்படி இத? சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டோம் பாருங்க, அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய மனுஷன் உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரலேன். இது என்னுடைய கடமை. பேபிம்மா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கா? உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல, எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். பணக்காரன் திருடுனா அதுக்கு பெரு தமாஷ், ஆனா ஏழை எந்த பொருள் மேலேயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேர் திருட்டு. நான் அப்ப ஏழையா இருந்தேன், எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை என் தலை மேல சுமத்திட்டீங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நாலு பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல. எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்த விலையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க. ராஜா, இந்த தவறுக்கு தண்டனையா? நீங்க எதை சொன்னாலும் நான் கேக்குறேன். அண்ணா, அண்ணா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டனே. என் மனசுல இருக்கிறது எல்லாம் என்னண்ணா? யார்கிட்ட என்ன சொன்னீங்க? பகல் கனவா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன்? என்ன தேடியா? வாங்க சார், வணக்கம். உட்காருப்பா, நீங்க உட்காரு சார். நீ நின்றுட்டப்பா, நீ நின்றுட்ட. என்கிட்ட பணம் இருந்தபோது நான் உன்னை குப்பையா நினைச்சேன். உங்ககிட்ட பணம் இருக்கும்போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன். சார், என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன செய்துட்டேன்?
நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா. சார் சார் சார்னு கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா. உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்லை சார். இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார். உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா, தங்க கிடைச்சிருப்பாளா, இவ்வளவு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா? ஆரம்பத்துல நீங்க கொடுத்த நிழல் தான் இதுக்கெல்லாம் காரணம் ராஜா. கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்டவன் புகழறேன். என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொள்ளுதப்பா. என்ன மன்னிச்சிரு ராஜா, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நல்லவனே, உங்க வாயால என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே, அது ஒண்ணு போதும் சார். என்ன இருந்தாலும் என் நன்றி. பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன், தம்பின்னு கூட சொல்லலாம், வக்கீலுக்கு படிச்சுட்டு வீட்லயே சும்மா இருக்கான். அவனை உங்களுக்கு உதவியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜா. என் வீட்டுல வக்கீல்ன்ற போர்டு தான் பாய்ப்பு இருக்கு, கேஸ் எதுவும் இல்லை. நோ, சம்பாதிக்கிறதுக்காக உங்ககிட்ட அவன் அனுப்பல. உங்க அறிவுரை அவனுக்கு சொன்னீங்கன்னா அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக கூட்டிட்டு வாப்பா அனன்.